செல்போன் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்க இந்த செல்போன் நமக்கு இன்னொரு ஒரு கையா பயன்பட்டு இருக்குது. இதை வச்சுட்டு நம்மளால என்ன வேணா பண்ண முடியும். ஆனா இதோட மெயின் பர்பஸ் எதுக்காகனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்காகத்தான். எப்பவுமே நம்ம கூட இருக்கு இந்த செல்போன். எப்படி இது டெக்னிக்கலா ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணும் பொழுது வேற எங்கேயும் இருக்கவங்களுக்கு எப்படி கால் அவ்வளோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போய் சேருது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பிரவீன். இது பிரவீன் வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணனா ஃபோன் எடுப்போம், டயல் பண்ணுவோம், ரிங் போகும், அவங்க எடுத்து பேசுவாங்க. இதை கேட்கறதுக்கு எவ்வளோ சுலபமா இருக்குல்ல, ஆனா உண்மையாவே இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி ரொம்பவும் பெருசு. ஆனா அது நடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப 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 கம்மி தான். சில பேர் நினைப்பாங்க நம்ம இப்ப கால் பண்ணோம்னா அது நேரா நம்ம பக்கத்துல இருக்க டவருக்கு போகும், டவர்ல இருந்து நம்ம யாருக்கு கால் பண்றோமோ அவங்களுக்கு பக்கத்துல இருக்க டவருக்கு போகும், அந்த டவர்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற செல்போனுக்கு போகும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கால் பண்ணதும் நேரா பக்கத்துல இருக்க டவருக்கு போகும், அந்த டவர்ல இருந்து டைரக்டா சேட்டலைட்டுக்கு போகும், சேட்டலைட்ல இருந்து நம்ம யாருக்கு கால் பண்றோமோ அவங்க பக்கத்துல இருக்க டவருக்கு போயிட்டு அவங்க செல்போனுக்கு ரிங் போகும். இது எல்லாமே சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம் தான். ஆனா இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்திருக்கு. நம்ம டவர் டு டவர் நம்ம சிக்னல டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்றோம்னா அந்த ரெண்டு டவருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு அப்ஷக்கல்ஸ், பில்டிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் தடைபட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம டவர்ல இருந்து டைரக்டா சேட்டலைட்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி அங்க இருந்து நம்ம ரிசீவ் பண்ணா அந்த சிக்னல் போயிட்டு வர டிராவல் டைம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா நம்ம பயன்படுத்துற சேட்டலைட் எல்லாமே 1000 அடிக்கு மேல தான் இருக்குது. இதனால சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகிற டைம் எல்லாமே அதிகமாகும். இப்ப நான் சொன்ன டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப பழசான டெக்னாலஜி. ஆனா இப்போ நடைமுறையில இருக்க டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப வேகமானது. நம்ம மொபைல்ல இருந்து கால் பண்ணதும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவருக்கு போகும். அந்த டவரோட பேர் பேஸ் டிரான்ஸ் ரிசீவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த டவர் என்ன பண்ணும்னா நம்ம கிட்ட இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை வாங்கி லைட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். லைட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிக்னல் ஆப்டிகல் ஒயர் மூலமா அங்கிருந்து பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலருக்கு போகும். இந்த பேஸ் ஸ்டேஷனோட வேலை என்னன்னா நம்மள சுத்தி இருக்க எல்லா டவரோட கனெக்ஷனும் அந்த பேஸ் ஸ்டேஷன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்க மொபைல் ஸ்விட்சிங் சென்டருக்கு போகும். இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்ல இருந்து நம்ம யாருக்கு கால் பண்றோமோ அதுக்கு நியர்பைல இருக்கிற மொபைல் ஸ்விட்சிங் சென்டருக்கு சிக்னல் போகும். அந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்ல நம்ம யாருக்கு கால் பண்றோமோ அந்த ஆள் அவைலபிலிட்டியில இருக்காங்களா, அந்த ஆளோட டீடைல் இது எல்லாமே இந்த இடத்துல எடுத்துரும். அதுக்கப்புறமா அது பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலருக்கு அனுப்பும். அங்க இருந்து பேஸ் டிரான்ஸ் ரிசீவர் ஸ்டேஷனுக்கு போகும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இவ்வளவு தூரமா லைட் சிக்னலா பாஸ் ஆயிட்டு வந்த இந்த சிக்னலை மறுபடியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா மாத்தி நம்ம யாருக்கு கால் பண்ணமோ அந்த பர்சனுக்கு இது சென்ட் பண்ணும். இப்படிதான் நம்ம கால் பண்ணும்போது ஒரு சிக்னல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இந்த சிக்னல்ஸ் நடக்கிறது எல்லாமே ஒயர் மூலமா தான் நடக்குது, அதுவும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா. சரி, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எப்பவுமே பாக்குற அந்த டவர்ல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு வெள்ளையா பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும், இன்னொன்னு அதே மாதிரி வெள்ளையா ட்ரம் மாதிரி ஷேப்ல இருக்கும். இது எதுக்காக வச்சிருக்காங்க, இத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது இதுதான் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவ் ஆகிற வேவ் சிக்னலை இது முதல்ல கலெக்ட் பண்ணும். இந்த பாக்ஸ்க்குள்ள எப்படி இருக்குன்னா மல்டிபிள் ஆண்டனாவை லைனா வச்சிருப்பாங்க. இந்த மல்டிபிள் ஆண்டனாவும் அது அது தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். எல்லாமே சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றதும் ரிசீவ் பண்றதும் வேலை தான் இது பார்க்கும். இந்த வகை ஆண்டனாவை செக்டர் ஆண்டனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்ததான் இருக்கிறது சர்க்குலர் ஆண்டனா. இந்த சர்க்குலர் ஆண்டனா எப்படி ஒர்க் ஆகுனா இதுக்குள்ள ஒரு கம்பி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், இதுதான் வேவ் கைட் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. இந்த வேவ் கைட் ஆண்டனா என்ன பண்ணுனா இது டைரக்டா இங்கிருந்து வேற ஒரு பேஸ் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுக்கும் அந்த செக்டர் ஆண்டனாக்கும் என்ன டிஃபரெண்ட்னா செக்டர் ஆண்டனா வைடா இருக்கிற சிக்னல்ஸை கலெக்ட் பண்ணி இது வைடா சென்ட் பண்ணும். ஆனா இந்த வேவ் கைட் ஆண்டனா என்ன பண்ணும்னா இது டைரக்டா அதாவது நம்ம லேசர் பீம் மாதிரி இங்கிருந்து சிக்னலை பேஸ் கண்ட்ரோலருக்கு இது சென்ட் பண்ணும். இந்த மாதிரி சிக்னல்ஸை பத்திலாம் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது தான் பார்த்தேன். இந்த ஈசிஇ ட்ரிபிள்இ இதை படிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த சிக்னல்ஸை பத்தி ஓரளவுக்கு அது தெரியும். இப்போ இது கூடவே இந்த டிடி
டிடிஎச்சை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிடிஹெச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சேட்டலைட்லேருந்து இந்த சிக்னல் டைரெக்டாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்டனாக்கு வருது. இந்த ஆண்டனாவோட பேர் பாரபோலிக் ஆண்டனா. அது எப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மேட்ச் கரெக்டாக எப்படி நம்மளோட வீடு வரைக்கும் வர்றதுக்கு காரணம் டைரெக்டாக அவங்க அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால அது டைரெக்டாக போயிட்டு சேட்டலைட்டில் விழுந்து அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வருதான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. யார் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால், இந்த டிடிஹெச், வீடியோகான், டாடா பிளே, இது எல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே மேட்ச் நடக்கிற இடத்துலேருந்து அவங்க பண்ணுற டெலிகாஸ்ட் டைரெக்டாக அது சேட்டலைட்டுக்கு போகும், சேட்டலைட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து மறுபடியும் அதை சேட்டலைட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த சேட்டலைட் சிக்னல் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஆண்டனாக்கு வரும். நம்ம வீட்லேயும் அந்த ஷோ ஓடும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லைவாக நடக்கும், ஆனால் ஒரு சின்ன லேட்டன்சி இருக்கும். ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி இந்த சிக்னல் வருதுல, அதனால நிறைய லேட்டன்சி இதில் இருக்கும். இந்த மாதிரியான கம்யூனிகேஷன், ஷோ, டெலிகாஸ்ட், இது எல்லாமே சேட்டலைட்டோட உதவியோட நடக்குதான்னு கேட்டால் அதெல்லாம் ரொம்ப இப்போ கம்மியாயிடுச்சு. இப்போ எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலயமா தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இந்த சிக்னல் எல்லாமே. இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்லாம் எங்கே இருக்குன்னா, நம்ம பூமியில் மட்டும் கிடையாது, கடலுக்கு அடியிலையும் காண்டினென்ட் டு காண்டினென்ட் இணைக்கிற மாதிரிலாம் மிகப்பெரிய அளவிலலாம் இந்த ஃபைபர் கேபிள் கடலுக்கு அடியில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே இதில் இருக்குது. இப்போ நம்ம இங்கிருந்து ஃபாரினுக்கு கால் பண்ணாலும் சரி, எந்த இடத்துக்கு கால் பண்ணாலும் இது எல்லாமே சேட்டலைட் மூலயமா ட்ராவல் ஆகாது. இந்த சிக்னல்லாம், இந்த சிக்னலெல்லாம் ட்ராவல் ஆகிறது பார்த்தோன்னா எல்லாமே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மூலயமா தான். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது, நம்ம எல்லாருமே ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டோம், இப்போ ஒயரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லனா, ஒயர் கம்யூனிகேஷனில் தான் லேட்டன்சின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஒயர் கம்யூனிகேஷனே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக மாறி இப்போது ஆப்டிக்கல் அளவுக்கு வந்துச்சு. இந்த ஆப்டிக்கலோட ஸ்பீடு ஜிகாபைட், டெராபைட், பெட்டாபைட் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடான ப்ராசஸில் இது போயிட்டுருக்கு. அதனால தான் நிறைய இடத்துல இந்த ஆப்டிக்கல் கேபிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த டெக்னாலஜியை பற்றியும் நான் இது வரைக்கும் சொன்னதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.